Hi guys, welcome in my video. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த டிப்ரெஷனை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எங்க பார்த்தாலுமே நீங்க எங்க போனீங்கனாலுமே ஒருத்தர் சோகமா இருக்காங்க, ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்களேன், டிப்ரெஷன்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது ஒரு நோயினே சொல்லலாம். ஸோ எந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டிப்ரெஷன் இந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட டிப்ரெஷன் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக் மூலமா நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்திருக்காங்க.
பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்க ஏதாச்சும் தனக்குள்ள சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே தயங்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த சேஞ்சஸுமே தனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளில வரதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரே பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலுமே அதை நம்ம செஞ்சால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஸோ மற்றவங்களுக்காக நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம செய்யும். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மற்றவங்களுக்காக உங்களுக்கு பிடிக்காத நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய வழியாகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக வாழாமல் உங்களுக்காகவே வாழ பாருங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு உள்ளே வரதுக்கு பல காரணங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம டிப்ரெஷன்லேருந்து வெளில வரதுக்கு பல வழிகள் இருக்குது. நம்ம தான் அதை பார்த்து அதிலிருந்து வெளில வரணும். ஸோ இதிலிருந்து முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பல வழிகள் இருந்தாலும் அதிலிருந்தும் நம்மளால் வெளில வர முடியாது. ஸோ இன்னொரு விஷயம், டாக்டர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லேருந்து வெளில வர முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா, இந்த ஃபோன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இது நானாக சொல்லலை, சைக்காலஜிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அத்தியாவசிய தேவைக்காக எப்பயுமே ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை, அனாவசியமாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா பிசி டிஜிட்டல் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.